இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்கள், உங்கள் அனைவரையும் நலம் தரும் நற்செயலில் மூன்றாவது நாளில் பயணிக்க அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய பாடுகளையும் குறித்து அதிகமாக தியானிக்கிறோம் இந்த நாளிலே. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே சற்று கடினமான ஒரு நற்செயலை நாம் செய்ய அழைப்பு விடுக்கிறோம். அது என்ன அப்படி ஒரு நற்செயல் அப்படின்னா, கோபத்தை குறைத்து பொறுமையை அதிகமாக இந்த நாளிலே கடைபிடிக்க நாம் முயற்சி செய்ய அழைக்கப்படுகிறோம். நீதிமொழிகள் அதிகாரம் 15 இறைவசனம் 18 இவ்வாறாக சொல்லப்படுகிறது. எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டு விடுவார், பொறுமையை உடையவரே சண்டையை தீர்த்து வைப்பார் என்று நீதிமொழி புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த நாட்களிலே நாம் யோசித்து பார்ப்போம், எப்பொழுதெல்லாம் நாம் அதிகமாக கோபத்தோடு இருந்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் சண்டை சச்சரவுகள் வெகுண்டெழுந்து எழுந்திருக்கும். ஆனால் பொறுமையை அந்த நேரத்திலே நாம் கடைபிடித்தோம் என்றால் நாம் நிறைவாக அமைதியோடு அவர்களோடு நாம் இணைந்திருப்போம், உறவை விரிசலாக்கி இருக்க மாட்டோம். மாறாக ஒன்றோடு இணைந்து பல வகையான இன்பங்களை நாம் மகிழ்ந்திருப்போம், அக்களித்திருப்போம். ஆகையால் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் சிறப்பாக கோபத்தை குறைக்க நாம் முயற்சி செய்வோம். பொறுமையை நாம் தழுவுகின்ற பொழுது கோபத்தை நாம் இயல்பாகவே விலக்கி விடுகிறோம். ஆகையால் இன்றைய நாளிலே பொறுமையை ஏற்றுக்கொள்வோம், பொறுமையை தழுவுவோம், கோபத்தை புறந்தள்ளுவோம். அந்த நற்செயலை நாம் இன்றைய நாளிலே நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். இறைவனிடத்திலே வரத்தை கேட்போம், தைரியத்தை கேட்போம், பொறுமையை தழுவுவோம், கோபத்தை விட்டொழிப்போம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.